ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்னைக்கு தலைப்புல டிஎன்பிஎஸ்சி மற்றும் பிஜிடிஆர்பியில கேட்கக்கூடிய தமிழ் ஐம்பெரும் காப்பியங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஐம்பெரும் காப்பியங்கள். வடமொழியின் பஞ்ச காவிய மரபு தமிழில் ஐம்பெரும் காப்பியமாய் வந்தது. பஞ்சனா ஐந்துன்னு பொருள். நன்னூல் உரையாசிரியராகிய மயிலை நாதரே முதன் முதலாக ஐம்பெரும் காப்பியம் எனும் சொல்லாக்கத்தை பயன்படுத்துகிறார். ஆனால் எவை என்று கூறவில்லை. தமிழ் விடுத்தோடு கற்றார் வழங்கு பஞ்ச காவியம் என்று பாடுகிறது திருத்தணிகை உலாவின் ஆசிரியராகிய கந்தப்ப தேசிகரே. ஐம்பெரும் காப்பியங்கள் எவை என்று வரையறுத்து கூறுகிறார். ஐம்பெரும் காப்பியங்கள்: 1. சிலப்பதிகாரம். 2. மணிமேகலை. 3. சீவக சிந்தாமணி. 4. வளையாபதி. 5. குண்டலகேசி. 1. சிலப்பதிகாரம். ஆசிரியர் இளங்கோபதிகள். சமயம் கவுந்தி மூலம் சமணம் பேசுகிறது. இளங்கோ சமரச பார்வையோடு சிவன், திருமால், அருகன், செவ்வேல், கொற்றவை பற்றி பேசுகிறார். செவ்வேல்னா முருகன். கதை தலைவன் கோவலன். காப்பிய பகுப்பு பாடல்கள்: 3 காண்டங்கள், 30 காதைகள், பாவகை, அகவல், யாப்பு. நூற்சிறப்பு. முதற் காப்பியம் முத்தமிழ் காப்பியம். பெண்ணை காப்பிய தலைவி ஆக்கியது. மன்னருக்கு நிகராக வணிகர் கருதப்படுதல். 2. மணிமேகலை. ஆசிரியர் சித்தலை சாத்தனார். சமயம் பௌத்தம். அரவணடிகள் மூலம் பேசப்படல். கதைத்தலைவி மணிமேகலை. பாடல்கள் 30 காதைகள், பாவகை, அகவல், யாப்பு. நூற் சிறப்பு. உணவிடும் உன்னத பணி சிறைச்சாலை அறச்சாலையானது. துறவியாகவே மணிமேகலை இருத்தல். 3. சீவக சிந்தாமணி. ஆசிரியர் திருத்தக்க தேவர். சமயம் சமணம். கதைத்தலைவன் சீவகன் 8 மனைவியர். பாடல்கள் 11 இளம்பகங்கள், பாவகை, விருத்தப்பா. நூற்சிறப்பு மனநூல். 4. வளையாபதி. ஆசிரியர் யார் என்று தெரியவில்லை. சமயம் சமணம். கதைத்தலைவன் நவகோடி நாராயணன். பாடல்கள் 72 பாடல்களே கிடைத்துள்ளன. பாவகை, விருத்தப்பா. நூற்சிறப்பு தமிழ் அன்னையின் வளையல். 5. குண்டலகேசி. ஆசிரியர் நாதகுத்தனார். சமயம் பௌத்தம். கதைத்தலைவன் பத்திரை துறவியாய் மாறிய குண்டலகேசி. பாடல்கள் 19 பாடல்களே கிடைத்துள்ளன. பாவகை, விருத்தப்பா. நூற்சிறப்பு கதை போக்கு மணிமேகலை காப்பியத்தை ஒத்துள்ளது. தமிழ் அன்னையின் காதனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ.